ஒன்று. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் ஆரம்பித்து விடுமோ என்கிற ஒரு நிலை இன்னைக்கு நிலவுகிறது. இந்த தீவிரவாதிக்கு வந்து ஒரு முஸ்லீம் தானே பயிற்சி கொடுத்தாருங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது உலகறிஞ்ச விஷயம், அதை யாரும் மறுக்கலை. சமுதாயமாக நாலு கிறுக்கணா, நாலு கிறுக்கன் செஞ்சானா அந்த கிறுக்கனை பிடிச்சி உள்ளே போடுற விட்டு விட்டு இதுக்காக போர் செய்யணுமா? பாகிஸ்தான் அரசாங்கமே இதை செஞ்சுருந்தா தான் என்ன செய்யணும், அது போர் தீர்வாகுங்க. இது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இந்த வேலையை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தீவிரவாத செயலை பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ளே என்ன பண்ணுறான், ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே ஆயுதத்தெல்லாம் புகுந்து வச்சுக்கிட்டு முஷர்ரஃப் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கும்போது அடித்து தாக்குனாரா இல்லையா, அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் நம்ம நாட்டிலே வந்துக்கிட்டு கந்தகார் விமானத்தை கடத்திக்கிட்டலாம் போனால் அப்போ தான் நடந்திருக்குது. கந்தகாரில் வந்து மசூதுங்கிற ஒரு ஆளை விடுதலை செஞ்சாங்களா இல்லையா, இந்திய விமானத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டான்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் நடக்கிறது. இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் செஞ்சிச்சு நீங்கள் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் செய்யலைங்கிறதுனால தான் இப்போ சீனா அமெரிக்காவெல்லாம் என்ன செய்கிறது, இந்தியாவுக்கு சொல்ல போர் செஞ்சிட வேணாம், அவங்கள வச்சு ரெண்டு பேரும் கூட்டாக அந்த தீவிரவாதிகள் ஒழிங்க. முதல்ல ஆரம்பத்தில் வந்து சில தவறான தகவல் பாகிஸ்தான் அரசாங்கமே செய்தன உடனே அமெரிக்கா சொன்னிச்சு, என்ன சொன்னிச்சு, இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது தவறு இல்லை, செஞ்சால் அது நியாயம் இருக்கிறதுன்னு சொன்னிச்சு. பிறகு டீட்டெயிலாம் வச்சு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு இதில் தொடர்பு இல்லை, பாகிஸ்தானை சேர்ந்தவன் தான், பாகிஸ்தானுக்கும் தண்ணி காட்டுறவன், இந்தியாவுக்கும் தண்ணி காட்டுறவன் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ சீனா சொல்லுது, இப்போ அமெரிக்கா சொல்லுது இந்தியாவுக்கு போர் வேண்டாம், நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து அந்த தீவிரவாத ஒழிங்கன்னு சொல்லுது. அதனால அது அந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறது. இரு நாடுகளும் கூட்டாக ஒரு முயற்சி செய்வார்களேயானால் கண்டிப்பாக இதை ஒழிச்சிட முடியும். இப்போ போர் விலகிருச்சு.